நீங்கெல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாவது, இன்னைக்கு மறுபடியும் உங்களை பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே அதை பத்தி பேசினா, இன்னைக்கு மே 17 முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கேன். போன மாசம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானூர் மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா இதை வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்ப தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிக்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிரேன தூய். என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு, இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தேர்தலையும் சத்தியம் தேர்தலையும் அங்கேயும் இங்கேயும் வச்ச பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம், ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறாரு. தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை, இது வந்து விஷுவலா வட சொல்ற கதை, அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும், நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது, அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்க என்ன உங்களோட நான் புரியமான படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன், எத்தனை படம் புரியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு. சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர், உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேல ஆச்சா. புரியமான வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பாரு, கரெக்டா நடிச்சனாப்பா, அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர். அவர் அப்பதான் நானும் அவரும் ஒரே காலேஜ் ஜூனியர், பாட்னி நானும் பாட்னி மேஜர், அவரும் உதயகுமார் பாட்னி மேஜர், அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது,
ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி போட்டுருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா 6 packs வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா 8 packs வச்சிருக்காரு அவரு. இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதேஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு பல நம்ம புரியவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம். அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலையும் அவர் சுதேஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு. சூப்பர் சூப்பராயன் கிட்டையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனால் இன்னைக்கு சுதேஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பாருங்கள், விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்ன இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம், நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே வெயிட்டு தான். ஆனால் இந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, மே 17 கார்ட்டூனாக பண்ணுறாங்க. கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில். நம்ம ஆர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் சில்வர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இதுவும் கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க் இது மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும்னா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது, அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனாக இருக்கையில் அந்த மன்னராட்சியெல்லாம் போய் அங்கே பொதுவுடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அது நிபுணம் போவான், போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாத, அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த RFC ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடும் உதய் சார். இப்போ 70 போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டயே காட்டுவாங்க. நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும். ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும் அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால் உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க, நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சுங்கிலேயே அது பொய்யின் ஆகி போகுதில்ல. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு, நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்துல 2 ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான்.